ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். வணக்கம். அக்ஷய லக்ன பத்தி ஜோதிடர் ஸ்ரீ குரு உமாவெங்கட். இன்னைக்கு நிறைய நண்பர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, வருமான உயர்வு எந்த காலகட்டத்தில் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது. இப்போ வருமானத்தை பற்றி எனக்கு ஒரு திடீர் யோகம், எனக்கு திடீர் ஒரு லாபம், எனக்கு இந்த குருட்டு அதிர்ஷ்டம், எனக்கு இந்த லாட்ரி யோகம் இருக்குதா அப்படிங்கிறதா இவனுடைய கேள்விகள் வந்து அதிகமாகவே இருக்குது. இது வந்து எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்குதா அப்படின்னா, அவங்களுடைய லக்னம், அவங்களுடைய நட்சத்திர புள்ளிகள் அனுசரித்து தான் இந்த கேள்விகளுக்கு விடை அப்படிங்கிறது சொல்ல முடியும். நம்ம வந்து சில கிரகங்கள் சேர்க்கை, சில கிரகங்கள் பார்வையினால் இந்த யோகம்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி எனக்கு எந்த கிரகத்தினால எனக்கு லாபம் வருமானம் கிடைக்கும், அதே மாதிரி ஒரு திடீர் யோகம், திடீர் பணக்காரனாக எப்போது ஆவேன் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. இப்போ முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும், என்னுடைய லக்னம், என்னுடைய லக்ன அதிபதி, என்னுடைய நட்சத்திரம், என்னுடைய நட்சத்திராதிபதி நல்லா இருந்தாங்க அப்படின்னா, என்னுடைய வருமான ஸ்தானத்துக்கு உண்டான அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் அவர் நல்லா இருக்கணும். அவர் நன்றாக இருந்தால் மட்டுமே நான் உழைத்த உழைப்பை விட அதிகமான வருமானம் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கும். அது எந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்முடைய அக்ஷய லக்ன பத்ததி படித்த நண்பர்களுக்கு மட்டும் நன்றாகவே தெரியும் அப்படிங்கிறது சொல்லலாம். இப்போ ஒரு லக்னத்திற்கும் எந்தெந்த காலகட்டத்தில் வருமானம் லாபமாக அமையும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்ததுன்னா நம்மளால் சொல்ல முடியும். இப்போ உதாரணம் சொல்ல போனீங்கன்னா, நமக்கு வந்து கன்னியா லக்னம், கன்னியா லக்னத்திற்கு வருமான லாபம் கிடைக்குமா அப்படின்னா, கன்னியா லக்னத்தில் ஹஸ்த நட்சத்திரம் போகும்போது அவங்களுக்கு வந்து வருமான உயர்வுக்குண்டான காலம் அப்படிங்கிறது அமையும். அதே அவங்க வந்து ஒரு விசாக நட்சத்திரத்துலேயோ இல்லைனா ஒரு வந்து சுவாதி நட்சத்திரத்துலேயோ பிறந்திருந்தாங்க அப்படின்னா, இந்த ஹஸ்த நட்சத்திரம் போகும்போது அவங்களுக்கு ஒரு திடீர் யோகத்தை அந்த வருமானத்தில் ஜாதகருக்கு கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். அதே மாதிரி ஒருத்தங்க வந்து கும்ப லக்னமாக இருந்தது, அவங்களுக்கு குருவுடைய நட்சத்திரம் போயின்னு இருக்குது, இந்த பூரட்டாதி நட்சத்திரம் போகும்போது கும்ப லக்னத்தில் அந்த 3 வருட காலங்களில் எந்த வருடம் இவங்களுக்கு வருமானத்தை அதிகப்படியான லாபத்தை அந்த வருமான ஸ்தானாதிபதி குரு பகவான் நின்ற நிலையை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். இன்றைக்கி ஒரு ஜாதகம் பார்த்தோம், ALP லக்னம், அவருக்கு கடக லக்னம். கடக லக்னத்திற்கு குரு பகவான் எங்கே உட்கார்ந்துருக்கிறாருன்னா 11 இடத்துல. ஜாதகர் லாபம் அப்படிங்கிற இடத்துல தான் கேள்வியாக இருக்கும் அப்படிங்கிறது அவர்கிட்ட சொன்னோம். ஆனால் அவர் சொன்னது, என்னுடைய லக்னம் நான் ஒரு 3 வருட காலமாகவே முயற்சி பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். அவரும் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஏன்னா இந்த மிதுன லக்னமாக போகும்போது அந்த ஜாதகருக்கு 10 அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் 12 இருந்தது. அன்னைக்கு அவர் இந்த வருமான உயர்வை பற்றியோ வேலையில் ஒரு ப்ரொமோஷனை பற்றியோ கேள்விகள் நடக்குமா இல்லைனா கேள்விகள் வந்து சரியாக இருக்குமானா அது சரியாக இருக்காது. ஏன்னா என்னுடைய ஜாதகத்தில் என்னுடைய கிரகங்கள் எனக்கு லாபம் தரக்கூடிய கிரகங்கள் எங்கே உட்கார்ந்துருக்குது, தொழில் ஸ்தானம்னா தொழில் லாபம் எப்போ கிடைக்கும் தெரிஞ்சால் மட்டுமே எனக்கு அங்கே பதில் அப்படிங்கிறது சொல்ல முடியும். அன்னைக்கு அவர் அழைக்கக்கூடிய நட்சத்திர புள்ளின்னு சொல்லக்கூடியது அந்த கடக லக்னத்திற்கு புனர்பூச நட்சத்திரம் அதிபதி குரு பகவான். அவர் வந்து 11 இடத்துல இருந்ததுனால இந்த 1 வருஷ காலத்தில் உங்களுக்கு அந்த ப்ரமோஷன் சம்மந்தப்பட்டது, வருமானம் சம்மந்தப்பட்டது லாபமாக முடியுமானா கண்டிப்பாக லாபமாக முடியும் அப்படிங்கிறத சொன்னோம். இப்போதைக்கு நீங்கள் எந்த முயற்சிகளும் செய்ய வேண்டாம், அது தானாகவே நடக்கும் அப்படிங்கிறத அந்த ஜாதகருக்கு சொல்ல முடிஞ்சுது. அதே மாதிரி தான் ஒரு லக்னத்திற்கும் என்னுடைய வருமான லாபம், என்னுடைய ப்ரமோஷனை பற்றி கேள்விகளாக இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். அதே இது ஒருத்தங்களுக்கு விருச்சிக லக்னம் போகுது, எனக்கு ப்ரமோஷனை பற்றி கேள்வியாக இருந்ததுன்னா புதனுடைய நட்சத்திர புள்ளி அங்கே வந்து கேட்டை நட்சத்திரம் செல்லும்போது அவங்களுக்கு அந்த வருமானத்தை பற்றி கேள்விகளாக இருந்ததுன்னா, இந்த புதன் நல்ல நிலைமையில் இருந்தார் அப்படின்னா ஜாதகருக்கு அந்த கேட்டை நட்சத்திரம் ஆரம்ப காலகட்டங்கள்லேயே அவருக்கு அந்த ப்ரமோஷன் சம்மந்தப்பட்டது ஜாதகருக்கு லாபமாக அமையும். அதே புதன் வந்து நமக்கு அழுத்தம் தரக்கூடிய இடங்களில் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ஒரு பிரச்சனைகளை கொடுப்பாரானா கண்டிப்பாக கொடுப்பார். ஏன்னா லாபஸ்தானாதிபதி அப்படிங்கிறது புதன் சொல்லுவோம், நட்சத்திர புள்ளின்னு சொல்லக்கூடியது புதன். அப்போ ரெண்டு பேருக்குமே அதிமதி ஆனதுனால அவர் நமக்கு பிரச்சனை இல்லாத இடங்களில் அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னா நமக்கு சரியாக இருக்காது. அதே மாதிரி வருமான ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் நல்ல நிலையில் அவருக்கு இருக்கணும். அப்போ தான் அந்த வருமான லாபம் அப்படிங்கிறதே அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். நம்முடைய அக்ஷய லக்ன பத்ததியில் ஒரு ஜாதகத்திற்கும் எந்த காலகட்டத்தில் வருமானம் கிடைக்கும், வருமானம் இவர்களுக்கு லாபமாக அமையும் அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக சொல்ல முடியல. இதே இது மிதுன லக்னம் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களுடைய கேள்வி இல்லைனா திருமணம் இல்லைனா 2வது திருமணத்தை பற்றி கேள்வி வருதாக இருந்ததுன்னா, அந்த அக்ஷய லக்னம்
ரிஷப லக்னத்துலேருந்து இவங்களுக்கு வந்து மிதுன லக்னமாக மாற்றம் அடையும் போது அந்த வருட காலங்களில் அவங்களுக்கு ஒரு லாபத்தையும் ஒரு இரண்டாம் திருமண யோகத்தையும் கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். என்னுடைய லக்னம், நான் பிறந்தபோது என்னுடைய நட்சத்திரங்கள் எந்த இடத்துல அமர்ந்திருக்கு, என்னுடைய ஏஎல்பி லக்னத்திற்கு, என்னுடைய வளர்ந்த லக்னத்திற்கு தற்போது இந்த கிரகங்கள் எந்த இடத்துல அமர்ந்திருக்கு, அவங்க எனக்கு ஃபேவராக இருப்பாங்களா, எனக்கு அந்த செயல்களை அவர்கள் தங்கு தடையின்றி செய்ய அனுமதிப்பார்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம செயல்கள் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் செய்வது சிறப்பு அப்படிங்கிறது சொல்லலாம். நன்றி. மீண்டும் இதுபோல் நிகழ்வில் சந்திக்கலாம்.